தொடர்புடைய இந்த சப்ஜெக்டுடைய நேம் என்ன அப்படின்னா, இப்போ மிஷின் டிசைன், இப்போ மிஷின் டிசைன், இப்போ எம்டிஆர், இப்போ டிசைன் ஆஃப் இப்போ மிஷின் எலமெண்ட்ஸ், இப்போ டிசைன் ஆஃப் இப்போ மிஷின் எலமெண்ட்ஸ். இதுல ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்க காலேஜ்ல என்ன படிச்சிருக்கீங்க, மிஷின் டிசைன் வந்து டேட்டா புக் யூஸ் பண்ணி அந்த மாதிரி படிச்சிருக்கீங்க. ஸோ அது மாதிரி நம்ம இங்க படிக்கணும், ஓகேவா? ஸோ அது வேற, ஸோ இது வேற. ஸோ அதனால நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இங்க டேட்டா புக் எல்லாம் யூஸ் பண்ணுமா அப்படின்னா, ஸோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், ஓகே? இந்த சப்ஜெக்ட் வந்து இப்போ ரொம்ப வெயிட்டேஜஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேட். இப்போ கேட் எக்ஸாம்ல நம்மளுக்கு 4 to 5 marks வந்து கேட்பாங்க, ஓகே? ஸோ மத்த அதர் எக்ஸாம்ஸ் இருக்குல்ல, ஸோ இஎஸ்சி இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்லையும் ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட், மெயின்ஸ்ல வந்து நம்மளுக்கு அதிகமாக கேட்பாங்க, ஓகே? ஸோ அதனால நம்ம ப்ரீஃபா பார்க்க போறோம். ஸோ சிலபஸ் வந்து நம்மளுக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ சிலபஸ் இந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம எத்தனை அவர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு அரௌண்டு ஸோ 60 to 70 hours, ஸோ 60 to 70 hours. ஸோ சிலபஸ், ஸோ சிலபஸ் வந்து என்னென்ன சிலபஸ் இருக்கு அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸோ டிசைன் அகெயின்ஸ்ட், ஸோ டிசைன் அகெயின்ஸ்ட் ஸோ ஸ்டாட்டிக் ஸோ லோடிங் அண்ட் ஸோ டைனமிக் லோடிங், ஸோ டிசைன் அகேன்ஸ்ட் ஸோ ஸ்டாட்டிக் லோடிங் அண்ட் ஸோ டைனமிக் லோடிங். ஸோ டிசைன் அகேன்ஸ்ட் ஸ்டாட்டிக் லோடிங் தான் இதுதான் ஃபர்ஸ்ட் சாப்டர். ஸோ டிசைன் அகேன்ஸ்ட் ஸ்டாட்டிக் லோடிங் அப்படின்றது வந்து ஸோ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து ஸோ தியரி ஆஃப் ஃபெயிலியர், ஸோ தியரி ஆஃப் ஃபெயிலியர். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து நம்மளுக்கு தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர்னு வரும். இதுல வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் படிக்கும், ஸோ தியரி ஆஃப் ஃபெயிலியர் அண்டர் ஸ்டாட்டிக் கண்டிஷன், ஸோ தியரி ஆஃப் ஃபெயிலியர் அண்டர் டைனமிக் கண்டிஷன். ஸோ ஸ்டாட்டிக் கண்டிஷன்ல வந்து உங்களுக்கு 5 தியரி படிக்கும், ஸோ டைனமிக் கண்டிஷன்ல ஒரு 5 தியரி படிக்கும், ஓகேவா? ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் யூனிட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா, ஸோ பிரேக்ஸ், ஸோ தேர்ட் ஒன் வந்து ஸோ கிளச், ஸோ ஃபோர்த் ஒன் வந்து ஸோ பியரிங், ஸோ ஃபிஃப்த் ஒன் வந்துட்டு ஸோ ஸ்ப்ரிங்ஸ், ஸோ ஸ்ப்ரிங்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஸோ டிசைன் ஆஃப் ஜாயின்ஸ், ஸோ டிசைன் ஆஃப் ஸோ ஜாயின்ஸ்ல ஸோ சிக்ஸ்த் ஒன் வந்து ஸோ வெல்டர் ஜாயின், ஸோ செவன்த் ஒன் வந்து ஸோ ரிவீட்டட் ஸோ ஜாயின், ஸோ எயிட் ஒன் வந்து ஸோ போல்டர் ஜாயின், ஸோ போல்டர் ஜாயின், ஓகே? இது இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து சாஃப்ட், ஸோ டென்த் ஒன் வந்து ஸோ டிசைன் ஆஃப், ஸோ டிசைன் ஆஃப் ஸோ ஸ்பர்கியர். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான சிலபஸ். ஸோ இது ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான், நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னா டேரக்டா நம்ம 4 to 5 marks வந்து இந்த சப்ஜெக்ட்ஸ் வாங்க முடியும், ஓகே? ஸோ இது ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ஸோ எல்லாமே உங்களுக்கு எல்லாமே ஒரு கனெக்டடா இருக்கும். நான் டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட்ஸ் வந்து நேத்து ஏன் நான் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா, ஸோ ஷோம் வந்து நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் தேவை, ஓகே? ஸோ அதுக்காக தான் நம்ம ஸோ அது ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ டிசைன் அகேன்ஸ்ட் ஸ்டாட்டிக் லோடிங் அண்ட் டைனமிக் லோடிங், ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து தியரிஸ் ஆஃப் ஸோ ஃபெயிலியர்ஸ், சிக்ஸ்த் ஒன் வந்து வெல்டட் ஜாயிண்ட், ஸோ செவன்த் ஒன் வந்து ஸோ அதில் ஸோ டிசைன் ஆஃப் ஜாயின்ஸ்ல தான் வெல்டட் ஜாயின்ட், ரிவீட்டட் ஜாயின் அண்ட் போல்டட் ஜாயின், ஓகே? ஸோ டிசைன் ஆஃப் ஜாயின்ஸ்ல வெல்டட் ஜாயின்ட், ரிவீட்டட் ஜாயின்ட், போல்டட் ஜாயிண்ட், ஸோ சாஃப்ட், ஸோ டிசைன் ஆஃப் ஸ்பர்கியர். ஸோ இங்கே பாருங்க, இந்த வெல்டர் வெல்டிங் பற்றி நீங்கள் எதில் படிப்பீங்க, மேனுஃபேக்சரிங்ல தியரிட்டிக்கலாக படிப்பீங்க, பட் இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு வெல்டர் ஜாயிண்ட் வந்து எவ்வளோ வந்து லோடு விட்ஸ்டாண்ட் பண்ணும் அந்த மாதிரி படிப்போம் இங்கே. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இங்கே வந்து நீங்கள் டிசைன் ஆஃப்
பர் கியர் வந்து எவ்வளவு லோடு இந்த மாதிரி ஸ்டாண்ட் பண்ணும் அப்படின்றத படிப்பீங்க. பட் இதே தியரி ஆஃப் ஃபெயிலியர்ஸ்ல வந்து, சாரி தியரி ஆஃப் ஃபெயிலியர்ஸ் தியரி ஆஃப் மிஷின்ஸ்ல நம்ம இந்த கியர்ஸை பத்தி நம்ம டீட்டெயில்டா படிப்போம். அதனுடைய நாமன் கல்ச்சர்னா என்ன, அடண்டம் டிடண்டம் பிச் சர்க்கிள், ஸோ அந்த மாதிரி நம்ம படிப்போம். அடண்டம் சர்க்கிள் டிடண்டம் சர்க்கிள் மாடுல்னா என்ன, ஸோ அது மாதிரி நம்ம டீட்டெயில்டா வந்து ஸோ தியரி ஆஃப் மிஷின்ஸ் வந்து படிப்போம். இந்த சிலபஸ் நோட் பண்ணிட்டீங்களா? இதுக்கு என்ன புக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நீங்க வந்து நம்ம கிளாஸ் அட்டன் பண்றீங்க அப்படின்னா எந்த புக் யூஸ் பண்ண தேவையில்ல. பட் விபி பண்டாரின்னு ஒரு புக் இருக்கு, ஸோ விபி பண்டாரின்னு ஒரு புக் இருக்கு, ஸோ அது வேணா யூஸ் பண்ணலாம். பட் புக்ஸ் வந்து உங்களுக்கு தேவையில்ல. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து போகலாம். ஸோ தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ், ஃபர்ஸ்ட் இந்த சப்ஜெக்டோட எய்ம் என்ன? ஸோ எய்ம் ஆஃப் தி சப்ஜெக்ட், ஸோ எய்ம் ஆஃப் தி சப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு என்ன, அகெயின் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா, ஸோ சைஸ் ஆஃப் தி ஸோ காம்போனன்ட், ஸோ சைஸ் ஆஃப் தி ஸோ காம்போனன்ட். சப்போஸ் இந்த மாதிரி ஒரு மெம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த மெம்பருடைய ஸோ சைஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்ணும். ஸோ லென்த் என்ன டிசைன் பண்ணுறது, ஸோ இங்கே வந்து பிரெத் என்ன, ஸோ திக்னஸ் என்ன, ஸோ அது மாதிரி நம்ம டிசைன் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு ஒரு கொஸ்டின் போடலாம், ஸோ இதை வந்து நம்ம என்ன சைஸ்ல வேணா டிசைன் பண்ணலாமே அப்படின்னு உங்களுக்கு டிசைன் பண்ண முடியுமா? அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும், ஸோ ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் நம்மளுக்கு என்ன இருக்கு, ஸோ அது வந்து இவ்வளோ தான் ஸ்ட்ரெஸ் வந்து விஸ்டாண்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். எஸ்டே கிளாஸ்ல வந்து ஒவ்வொரு மெட்டீரியல் வந்து மேக்சிமம் ஸ்ட்ரெஸ் வந்து இவ்வளோ தான் விஸ்டாண்ட் பண்ணும் அப்படின்றது. ஸோ அதுக்கு மேலே ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து இன்டியூஸ் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும், மெட்டீரியல் வந்து இப்போ மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபெயிலியர் ஆகும். இப்போ நம்மளுடைய எய்ம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வி வாண்ட் டு சைசிங் த காம்போனன்ட் ஸோ பிஃபோர் த ஃபெயிலியர். அதாவது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் லோடு வந்து அப்ளை பண்ணுறீங்க, லோடு அப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆகும், ஸோ ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து டெவலப் ஆகும். பட் அந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ்னால அந்த காம்போனன்ட் வந்து என்ன ஆகிடக்கூடாது, ஸோ ஃபெயிலியர் ஆகக்கூடாது. ஸோ அப்போ அந்த ஃபெயிலியர் ஆகாத மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ டிசைன் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன அனாலிசிஸ் பண்ணுவீங்க, இப்போ தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர் படிப்போம். இப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லோடு அப்ளை ஆகும்போது நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸஸ் என்ன டெவலப் ஆகுது, அப்போ இந்த லோடுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து டெவலப் ஆகுது அப்படின்னா அதனுடைய லென்த் இவ்வளோ இருக்கணும், பிரெத் இவ்வளோ இருக்கணும், திக்னஸ் இவ்வளோ இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம டிசைன் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிசைன் சப்ஜெக்ட் நம்ம படிக்கணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ எய்ம் ஆஃப் தி சப்ஜெக்ட் வந்து டு சைஸ் தி காம்போனன்ட். ஸோ ஸோ சைஸ் த காம்போனன்ட் அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இட் சுட் பர்ஃபார்ம், ஸோ இட் சுட் ஸோ பர்ஃபார்ம், ஸோ இட்ஸ் அசைன்ட் ஃபங்க்ஷன், ஸோ இட் சுட் பர்ஃபார்ம் அசைன்ட் ஃபங்க்ஷன் ஸோ வித்தவுட் ஃபெயிலியர், ஸோ வித்தவுட் ஸோ ஃபெயிலியர் இட் சுட் பெர்ஃபார்ம் இட்ஸ் அசைன்ட் ஃபங்க்ஷன் ஸோ வித்தவுட் ஸோ ஃபெயிலியர். ஸோ இப்போ நான் இன்னொரு பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, இங்கே ஃபெயிலியர் ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபெயிலியர்னா என்ன, ஸோ வாட் இஸ் மீன் ஃபெயிலியர் அப்படின்னா நமக்கு என்ன, ஸோ ஃபெயிலியர் அப்படின்றது வந்து நம்ம என்ன திங்க் பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து பிரேக் ஆகி டூ காம்பவுண்டாக செப்பரேட் ஆகிறது வந்து ஃபெயிலியர் அப்படின்னு சொல்ல மாட்டோம். என்ன அப்படின்னா, அதனுடைய டிசைடு ஃபங்க்ஷனை வந்து அது பண்ணலை அப்படின்னா நமக்கு அதுக்கு பிரேக் வந்து முடியாது, ஸோ ஃபெயிலியர் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஓகே, அப்போ ஃபெயிலியருக்கான டெஃபனிஷன் என்ன, வாட் இஸ் மீன் பை இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபெயிலியருக்கான டெஃபனிஷன் வந்து என்ன நோட் பண்ணீங்க, ஃபெயிலியர் டஸ் நாட் நெசசரி மீன், ஸோ ஃபெயிலியர் ஸோ டஸ் நாட் ஸோ நெசசரி மீன் ஸோ நெசசரி ஸோ மீன் த காம்போனன்ட் மீன் ஸோ பிரேக்கிங் So breaking the so component in piece. So component so in so piece. அப்போ ஃபெயிலியர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
மிஷின் டிசைன்ல ஃபெயிலியர் அப்படின்றது வந்து ஸோ நான் எபிலிட்டி ஆஃப் பர்ஃபார்ம் இட்ஸ் அஸ் ஸோ பர்ஃபார்ம் இட்ஸ் அசைன்ட் ஃபங்க்ஷன். ஓகே ஸோ இன் மிஷின் டிசைன் ஸோ இன் மிஷின் ஃபார் டிசைன் ஸோ ஃபெயிலியர் மீன்ஸ் ஸோ ஃபெயிலியர் மீன்ஸ் ஸோ நான் எபிலிட்டி non-ability of the component so non-ability of the component so to perform so to perform so its assigned function so to perform its assigned function ஆமா ஸோ ஃபெயிலியர் அப்படின்னா நம்மளுக்கு பிரேக் ஆகி டூ காம்போனண்டா செப்பரேட் ஆகிறது ஃபெயிலியர் கிடையாது. அதனுடைய ஃபங்க்ஷனை வந்து நம்மளுக்கு என்னது ஸோ பண்ணல அப்படின்னால அது பேர் வந்து என்னது ஸோ ஃபெயிலியர். அப்ப நம்ம ஒரு காம்போனன்ட் டிசைன் பண்றோம் அப்படின்னா ஸோ அது ஃபெயிலியர் வந்து நம்மளுக்கு என்னது அக்கறாகிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணோம். ஃபெயிலியர் அப்படின்னா நம்மளுக்கு என்னது அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு ப்ராப்பரா ஸோ பண்ணணும். அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஸோ டிசைன் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் இருக்கு. இப்போ இங்க வந்து நம்மளுக்கு ஸோ பியரிங் அரேஞ்ச்மெண்ட் இப்ப இந்த ஷாஃப்ட்டுக்கும் இந்த பியரிங்க்கு இடையில என்ன இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஸோ கிளியரன்ஸ் வந்து மெயின்டைன். ஓகே ஸோ அப்பதான் அங்க வந்து லூப்ரிகேஷன் வரும். ஸோ அது வந்து நம்ம படிப்போம். சப்போஸ் நீங்க வந்து இங்க ஒரு பி அமௌண்ட் ஆஃப் ஆக்சியல் லோடு வந்து கொடுக்குறீங்க. ஆக்சியல் லோடு கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த கிளியரன்ஸ் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணும். ஸோ அப்படி கிளியரன்ஸை மெயின்டைன் பண்ணாம இப்போ வந்துட்டு பி அமௌண்ட் ஆஃப் லோடு கொடுப்பீங்க. அப்ப என்ன ஆகுது நம்மளுக்கு கிளியரன்ஸ் என்ன ஆகுது கிளியரன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இங்க பாருங்க இங்க வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கிளியரன்ஸ் இங்க வந்து நம்மளுக்கு கிளியரன்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன கிளியரன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கிளியரன்ஸ் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இந்த லோடு அப்ளை பண்ணும் போது நம்மளுக்கு டயாமீட்டர் வந்து என்ன ஆகுது டிக்ரீஸ் ஆகும். டயாமீட்டர் டிக்ரீஸ் ஆகிறப்ப கிளியரன்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஸோ கிளியரன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த கிளியரன்ஸ் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வைப்ரேஷன் வந்து அக்கறம் ஸோ வைப்ரேஷன் வந்து அக்கறம். அப்போ இதனுடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து கரெக்டாக பண்ண முடியுதா இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுதா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இங்கே ஒரு சாஃப்ட் இருக்கு இங்கே வந்து ஒரு பியரிங் ஓகேவா. இப்ப இந்த ரெண்டு கடையில வந்து கிளியரன்ஸ் வந்து மெயின்டைன் ஆகும். இப்ப ஆக்சுவல் லோட் அப்ளை பண்றீங்க ஆக்சுவல் லோட் அப்ளை பண்றீங்க அப்படின்னா டயாமீட்டர் என்ன ஆயிடும் ஸோ டிக்ரீஸ் ஆகும். அப்ப கிளியரன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கிளியரன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஒரு வைப்ரேஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அது வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் இந்த டைனமிக் கண்டிஷன்ல இருக்கு. ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிறப்ப வைப்ரேஷன் வந்து என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும். வைப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இது வந்து பவரை வந்து நம்மளுக்கு கரெக்டா டிரான்ஸ்மிட் பண்ணுமா ஸோ பண்ணாது. ஸோ அப்ப வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போ பர்ஃபார்மன்ஸ் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னாலே இதனுடைய அசைன்ட் ஃபங்க்ஷனை வந்து நம்மளுக்கு கரெக்டாக பண்ணலை. ஸோ அப்படின்றப்ப இது வந்து நம்மளுக்கு ஸோ ஃபெயிலியர். ஓகே ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸோ ஃபெயிலியர் அப்படின்னு. அப்ப மிஷின் டிசைன் உடைய மெயின் எய்ம் ஆஃப் மிஷின் டிசைன் இஸ் டு சைஸ் த காம்போனன்ட் ஸோ வித்தவுட் ஃபெயில். இது நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ எய்ம் ஆஃப் மிஷின் டிசைன் வந்து நம்மளுக்கு என்ன ஸோ டிசைன் ஸோ மிஷின் டிசைன் ஸோ மிஷின் டிசைன் ஸோ இஸ் டு
சைஸ் தி காம்போனன்ட், ஸோ சைஸ் தி காம்போனன்ட், ஸோ வித்தவுட் பே, ஸோ சைஸ் தி காம்போனன்ட், ஸோ வித்தவுட், ஸோ பே. ஸோ அவர் ஆல்வேஸ் ஃபோக்கஸ், ஆல்வேஸ் ஃபோக்கஸ், ஸோ கிரிட்டிக்கல், ஸோ கிரிட்டிக்கல், ஸோ ஸ்ட்ரெஸ் இன், ஸோ மிஷின் டிஸ். ஸோ கிரிட்டிக்கல் ஸ்ட்ரெஸ் இன் மிஷின் டிஸ். ஸோ இந்த பாயிண்ட் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ பாருங்க மிஷின் டிசைனோட எய்ம் வந்து நம்மளுக்கு என்னது, ஸோ வி வாண்ட் டு டிசைன் தி ஸோ காம்பனன்ட் சச் தட், ஸோ நம்மளுக்கு வித்தவுட் ஃபெயிலியர் வந்து ரெக்கர் ஆகக்கூடாது. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் இதை வந்து டிசைன் பண்ணுறீங்கன்னு சொன்னால், சப்போஸ் இந்த ஸ்டாஃப் ஃபெயிலியர் ரெக்கர் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக, ஸோ நீங்கள் வந்து ஒரு சர்டன் டயாமீட்டரில் ஸோ இது பண்ணுறீங்க, ஒரு சர்டன் டயாமீட்டர், ஸோ லென்த்தில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ டிசைன் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ லென்த்து, ஸோ இது மாதிரி திக்னஸும் நம்ம டிசைன் பண்ணலாம், ஸோ வித்தும் ஸோ டிசைன் பண்ணலாம். அப்போ இந்த மாதிரி டிசைன் பண்ணும் போது நம்மளுக்கு முக்கியமாக என்ன பார்க்கணும், என்ன பார்க்கணும் அப்படின்னா, சப்போஸ் நம்ம பாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதில் நிறைய பார்ட்ஸ் இருக்கு. இந்த நிறைய பார்ட்ஸில் சப்போஸ் உங்களுடைய ஃபிங்கரில் ஸ்மால் வவுண்ட் வருது, ஸோ புண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு ஹார்ட்டில் வந்து ஒரு பிரச்சனை. இப்போ இந்த ரெண்டில் வந்து எது கிரிட்டிக்கல் நம்மளுக்கு, ஸோ ஹார்ட்டில் உள்ளதுதான் உங்களுக்கு இப்போதைக்கு கிரிட்டிக்கல். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணாமல் நீங்கள் ஸ்மாலாக இந்த கையில் உள்ள புண்ணை வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து இதான் இல்லை. ஸோ அப்போ நம்ம இந்த ஹார்ட் வந்து நம்ம சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்னது, இந்த பாடி வந்து சேஃப் ஆகிடும். அதை நம்ம சேவ் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு டோட்டல் பாடி என்னாகும், ஸோ டேமேஜ் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே இப்போ இந்த காம்பனண்ட் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா, மைண்டில் வச்சுக்கிற வேண்டிய ஒரே ஒரு பாயிண்ட் வந்து, எனக்கு கிரிட்டிக்கல் ஸ்ட்ரெஸ் வந்து எங்கே டெவலப் ஆகுது. கிரிட்டிக்கல் ஸ்ட்ரெஸ்னால் நம்மளுக்கு என்னது, ஸோ ஹையஸ்ட் ஸ்ட்ரெஸ். ஸோ ஹையஸ்ட் ஸ்ட்ரெஸ் வந்து எங்கே டெவலப் ஆகுதுன்னு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஹையஸ்ட் ஸ்பெஸ்க்கு அக்கார்டிங்காக நீங்கள் காம்பவுண்ட் டிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ அதர் பார்ட்ஸ் தான் நம்மளுக்கு என்ன ஆகும், அதர் பார்ட்ஸ் தான் நம்மளுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக சேஃப் ஆகிடும். ஓகே, ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ டிசைனில் நம்ம எப்பயுமே எந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ கிரிட்டிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அதான் இங்கே எழுதிருக்கேன், ஆல்வேஸ் ஃபோக்கஸ் கிரிட்டிக்கல் ஸ்ட்ரெஸ் ஸோ இன் மிஷின் டிசைன். ஸோ கிரிட்டிக்கல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா, ஸோ ஹையஸ்ட், ஸோ ஸ்ட்ரெஸ், ஸோ ஹையஸ்ட் ஸ்ட்ரெஸ்க்கு அக்கார்டிங்காக நம்ம டிசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ அதர் காம்போனன்ட்ல வந்து ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து கம்மியாக இன்டியூஸ் ஆகுது அப்படின்னா, ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ சேஃப் ஆயிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆமாம், ஸோ இதில் வந்து நாட் ஓன்லி சப்போஸ் இதை வந்து நம்ம ஃபெயிலியர் ஆகக்கூடாது அப்படின்னா, நாட் ஓன்லி டயாமீட்டர், லென்த்து, ஸோ திக்னஸ், அதனுடைய பிரெத்து, ஸோ இது எல்லாமே சைஸ் ஆஃப் த காம்போனன்ட் அப்படின்னா எல்லாமே நம்ம இது பண்ணுவோம். ஸோ அதே இது வந்து அது வந்து சர்க்குலர் ஷேப்ல இருந்துச்சு அப்படின்னா டயாமீட்டர், லென்த்து, அதை வந்து நம்ம டிசைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வேணும்னா நோட் பண்ணிங்க, ஸோ இல்லாட்டி விட்டுற வேண்டியது. நெக்ஸ்ட் ஸோ தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர் வந்து நம்மளுக்கு டூ டைப்ஸ் ஆஃப் செப்பரேட் பண்ணும். ஸோ தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர் ஸோ ஃபர்தர் கிளாசிஃபைடு இன்டு ஸோ டூ டைப்ஸ், ஸோ தியரிஸ் ஆஃப் ஸோ ஃபெயிலியரில் நம்ம என்னென்ன பார்த்தோம், ஸோ ஸ்டாட்டிக் லோடிங், ஸோ ஸ்டாட்டிக் லோடிங், ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸோ டைனமிக் லோடிங், ஸோ ஸ்டாட்டிக் லோடிங் அண்ட் ஸோ டைனமிக் லோடிங். ஸோ ஸோ ஸ்டாட்டிக் லோடிங் அப்படின்னா நம்மளுக்கு என்னது, ஸோ த்ரீ பாயிண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட், ஸோ எஸ்டே சொன்னோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்னது, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸோ மேக்னிடியூடு, ஸோ இங்கே வந்து பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் லோட், ஸோ பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் ஸோ லோடு, ஸோ மேக்னிடியூட் பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் லோடு, ஸோ டைரக்ஷன், இது மூணுமே ஸோ டஸ் நாட் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு, ஸோ டஸ் நாட் ஸோ சேஞ்ச் ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஃபோர் டைம். ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் லோடிங். ஸோ இது வந்துட்டு அதே தான், அதே பாயிண்ட்டு, ஸோ மேக்னிடியூட்
பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் லோட், பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் லோட், ஸோ டைரக்ஷன், ஸோ இது மூணுமே நம்மளுக்கு என்னவோ அப்படின்னா, ஸோ சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு, ஸோ சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிள் சொன்னோம், டைனமிக் லோடு வந்து எக்ஸாம்பிள் வந்து, ஸோ ஸோ கியர், ஸோ கேம்ஸ், ஸோ கிராங்க் ஷாஃப்ட், ஸோ கிராங்க், ஸோ ஷாஃப்ட், ஸோ கிளட்சு, இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் டைனமிக் லோடு. இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாமா? ஸோ ஸ்டாட்டிக் லோடிங்னா என்ன, சப்போஸ் இந்த மாதிரி ஒரு பீம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஸோ இந்த பாயிண்ட்ல நம்மளுக்கு 60 நியூட்டன் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட்ல 60 நியூட்டன் ஆக்ட் ஆகுது, டைரக்ஷன் வந்து என்ன டைரக்ஷன், டவுன்வர்ட்ஸ். சப்போஸ் ஒரு சர்டைன் டைம்ல, ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு 12:55, ஸோ பிஎம்ல இங்கே ஆக்ட் ஆகுது. ஸோ 1 பிஎம்ல, ஸோ 1 பிஎம்ல வந்து, ஸோ நம்மளுக்கு அகெயின் வந்து அதே பாயிண்ட்லே, ஸோ 60 நியூட்டன் டவுன்வர்ட்ஸ்ல அதே பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுது அப்படின்னா சொல்லுவோம் ஸ்டாட்டிக் லோடிங். ஸோ ஸ்டாட்டிக் லோடிங் என்ன, மேக்னிடியூட், ஸோ டைரக்ஷன், பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து நம்ம டைத்த கூட செஞ்சா கூட. இப்போ 12:55 என்ன இருக்கு, மேக்னிடியூட் 60 நியூட்டன், டவுன்வர்ட் டைரக்ஷன், ஸோ பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் இந்த பாயிண்ட். 1 பிஎம்லையும் நம்மளுக்கு என்ன இருக்கு, 60 நியூட்டன், ஸோ டவுன்வர்ட் டைரக்ஷன், பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து சொல்லலாம். இந்த மாதிரி டைப் ஆஃப் லோடாக தான் நம்ம சொல்லுவாங்க, ஸோ ஸ்டாட்டிக் லோடிங். ஸோ இதில் ஒன்று சேஞ்ச் ஆனாலும் அது ஸ்டாட்டிக் லோடிங் கிடையாது. ஸோ இப்போ இங்கே வந்து சப்போஸ் ஒரு 1:05 பிஎம்ல நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா, ஸோ இது இங்கே ஆக்ட் ஆகுது, ஸோ 60 நியூட்டன் ஆக்ட் ஆகுது. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஸ்டாட்டிக்காக, இது வந்து ஸ்டாட்டிக்ல 1 பிஎம்ல வந்து நம்மளுக்கு இங்கே ஆக்ட் ஆகுது, 1:05ல வந்து இங்கே ஆக்ட் ஆகுது அப்படின்னா, ஸோ இட் இஸ் நாட் ஏ ஸ்டாட்டிக் லோடிங் கம்பேர் டு 1 பிஎம். ஸோ இட் இஸ் நாட் ஸ்டாட்டிக் லோடிங். ஸோ டைனமிக் லோடிங் அப்படின்னா இது எல்லாமே டைத்தை பொறுத்து செஞ்சோம், எல்லாமே ஸோ டைத்தை பொறுத்து செஞ்சோம். அதே தான் சப்போஸ் இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு லோடு 60 நியூட்டன் இங்கே ஆக்ட் ஆகுது அப்படின்னா, ஸோ இது வந்து 12:55 பிஎம்ல, ஸோ 1 பிஎம்ல வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும், ஸோ 60 நியூட்டன். ஸோ இங்கே வந்து 60 நியூட்டன்னா 80 நியூட்டன் இது மாதிரி போட்டுங்க. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும், ஸோ 90 நியூட்டன் இது மாதிரி. ஸோ நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா மேக்னிட்யூட் டைரக்ஷன் ஒரு பாயிண்ட் ஆஃப் அப்படிங்கிற போது, ஸோ சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அது வந்து டைனமிக் லோடு. இது எக்ஸாம்பிள் வந்து ஸ்டாட்டிக் லோடிங்க்கு வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஸோ டெட் வெயிட்ஸ், இந்த போர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த போர்டை வந்து நம்மளுக்கு எதுல ஹேங் ஆயிருக்கு, ஸோ 4 நெயில்ஸ் இருக்கு, இங்க நெயில்ஸ் இருக்கு. இப்போ இந்த நெயில்ஸ்ல வந்து நம்மளுக்கு இப்போ இதனுடைய போர்டுடைய வெயிட் வந்து எதுல ஆக்ட் ஆகுது, நெயில்ஸ்ல ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ எத்தனை போர்டு இருக்கோ அத்தனை, சாரி எத்தனை நெயில்ஸ் இருக்கோ அத்தனை நெயில்ஸ் வந்து நம்ம இந்த லோடை வந்து என்ன பண்ணுவோம், ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறோம். அப்ப இந்த சுச்சுவேஷன் பாருங்க, இப்ப வந்து இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கா, 4 லைன்ஸ்ல நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு லோடு வந்து நம்மளுக்கு என்ன ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஸோ எப்ப பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு பார்த்தாலும் சரி நாளைக்கு பார்த்தீங்கன்னாலும் சரி, எப்ப பார்த்தாலும் அந்த இது வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு, ஸ்டாட்டிக்கா இருக்கு. அதுதான் எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்டாட்டிக் லோடு, டெட் வெயிட்ஸ். ஸோ இதெல்லாம் டைனமிக் லோடிங்ஸ், கியர், கேமரா, ஸோ கிராங்க் ஷாஃப்ட், கிளட்ச், இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மூணுமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், மேக்னிடியூடு, பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன், ஸோ டைரக்ஷன், இதெல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போது ஸ்டாட்டிக் லோடிங் அப்படி இருக்கும். ஸோ தியரிஸ் ஆஃப் பீரியட் அண்ட் ஸ்டாட்டிக் லோடிங்ல உங்களுக்கு வந்து ஒரு 5 தியரிஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து நம்மளுக்கு டைனமிக்ல வந்து ஒரு 5 தியரிஸ் இருக்கு. ஓகே, ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான், இது நோட் பண்ணி வச்சேன். ஆமா, அதான் அங்க எழுதிருக்கோம்ல, ஸோ மேக்னிடியூட், பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன், லோ டைரக்ஷன், ஸோ சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ இது வந்து டஸ் நாட் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகே.
ஸோ நெக்ஸ்ட் இது படி இதை படிக்கிறதுக்கு முன்னாடி ஸோ சென்டா மெட்டீரியல்ஸ் அதை நடத்துவோம். ஸோ இங்கேயும் அதை நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா, ஸோ டக்டைல் மெட்டீரியல் அண்ட் பிரிட்டல் மெட்டீரியல். ஸோ டக்டைல் மெட்டீரியல் அண்ட் பிரிட்டல் மெட்டீரியல்ன்றது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம் நம்ம? ஸோ ஹவு டு ஐடென்டிஃபை டக்டைல் மெட்டீரியல் அண்ட் ஸோ பிரிட்டல் மெட்டீரியல். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஸோ ஸோ இது வந்து ஸ்டீல். ஸோ இது என்ன மெட்டீரியல்? ஸோ ஸ்டீலு. ஸோ இங்கே வந்து ஸோ ரப்பர் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே ஸோ சேம் டயாமீட்டர், ஸோ சேம் டயாமீட்டர், ஸோ சேம் லென்த், ஸோ சேம் லென்த். ஸோ ரெண்டுலேயும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 15 நியூட்டன் வந்து ஸோ லோடு கொடுப்பீங்க. ஸோ 15 நியூட்டன் லோடு கொடுப்பீங்க. இப்போ ரப்பர் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, அதிகமாக எலாங்கேஷன். ஸோ இது வந்து டிஎல் ஆஃப் ரப்பர். ஸோ இங்கே வந்து ஸோ இது வந்து இவ்வளோ தான் எலாங்கேஷன். ஸோ டிஎல் ஆஃப் ஸோ ஸ்டீல். இப்போ இந்த சுச்சுவேஷன் வந்து சொல்லுங்கள், எது வந்து நம்மளுக்கு டக்டைல் மெட்டீரியல்? ஸோ ரப்பர் ஆஃப் ஸ்டீலா? ஸோ மோர் டக்டைல் மெட்டீரியல் வந்து ரப்பர் ஆஃப் ஸ்டீல். சொல்லுங்க ஹேமந்த், ஸோ தங்கேஸ்வரன் சொல்லுங்க. ஸ்டீல் அண்ட் ரப்பர் இருக்கு, இதில் வந்து மோர் டக்டைல் மெட்டீரியல் எது சொல்லுவாங்க? ஸோ ஸ்டீல் வந்து மோர் டக்டைல் சொல்கிறேன். ஏன் ஸ்டீலை சொல்கிறீங்க இங்கே பாருங்க? ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு சேஞ்சிங் லென்த் வந்து 6. ஸோ ரப்பர் வந்து ஸோ கிரேட்டராக இருக்குது, ஸ்டீல் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ இங்கே தானே வந்து நம்மளுக்கு சேஞ்ச் வந்து அதிகமாக நடக்குது. அப்போ இது தானே வந்து நம்ம டக்டைல் மெட்டீரியல் சொல்லலாம். ஸோ அப்படி சொல்ல முடியுமா? ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து ஸ்டீல் தான் வந்து மோர் டக்டைல். ஸோ ஸ்டீல் வந்து மோர் டக்டைல். ஸோ என்ன ரீசன் நம்மளுக்கு? ஸோ சப்போஸ் இந்த லோடு P15 அப்ளை பண்ணுறீங்களா? ஸோ அது வந்து எந்த இதுக்குள்ள அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ எலாஸ்டிக் லிமிட்குள்ளே அப்ளை பண்ணுறீங்க. எலாஸ்டிக் லிமிட்குள்ளே. அப்போ எலாஸ்டிக் லிமிட்குள்ளே அப்ளை பண்ணிட்டு எனக்கு 15 நியூட்டன் வந்து ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ அதை ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒரிஜினல் கண்டிஷனுக்கு போயிடும். ஸோ அப்படி அப்ளை பண்ணும் போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ரப்பருடைய சேஞ்ச் வந்து அதிகமாக இருக்குது, ஸ்டீலுக்கு வந்து இப்போ கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஸோ எலாஸ்டிக் லிமிட்டை மட்டும் வச்சுக்கிட்டு ஸோ இங்கே வந்து சேஞ்ச் லென்த் அதிகமாக இருக்குது, அப்போ ரப்பர் தான் ஸோ மோர் டக்டைல் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப எதை போய் பார்க்கணும் நம்ம? எதை போய் பார்க்கணும் அப்படின்னா, ஸோ எலாஸ்டிக்கு அடுத்து, எலாஸ்டிக் அடுத்து வந்து நம்ம பிளாஸ்டிக். இப்போ ஸ்டீலுக்குலாம் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் எப்படி வரும்? ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் இது டிரா பண்ணல. ஸோ ஸ்டீல் வந்து மைல்டு ஸ்டீலுக்கு டிரா பண்ணும். ஸோ மைல்டு ஸ்டீலுக்கு வந்து எப்படி வந்து சொல்லுங்க? ஸோ மைல்டு ஸ்டீலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகும். அப்போ இங்கே வந்து ப்ரொபோஷனல் லிமிட்டு, ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு என்னது? ஸோ எலாஸ்டிக் லிமிட்டு. ஸோ அதுக்கடுத்து வந்து நம்மளுக்கு என்னது? அப்பர் ஈல்டு பாயிண்ட், லோயர் ஈல்டு பாயிண்ட். ஸோ இங்கே வந்து ஈல்டிங் நடக்கும். ஸோ இங்கே வந்து அல்டிமேட் பாயிண்ட்டு. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு அது ஸோ ஃப்ராக்சர். அப்போ ஸோ இது வந்து நம்மளுக்கு பிளாஸ்டிக் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு என்னது? ஸோ எலாஸ்டிக் ரீஜன். ஸோ இது என்ன ரீஜன்? ஸோ எலாஸ்டிக் ரீஜன். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு பிளாஸ்டிக் ரீஜன். அதே ரப்பருக்கு வந்து நீங்கள் வரைஞ்சீங்கன்னு சும்மா. ஸோ ரப்பருக்கு வந்து வரைகிறீங்க அப்படின்னா, ஸோ இது ஸ்ட்ரெஸ் இது ஸ்ட்ரெயின். ஸோ ரப்பர் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து எலாஸ்டிக் லிமிட்டை தாண்டோம். ஸோ தாண்டி இங்கே போய் ஃபெயிலியர். அவ்வளோதான் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராமு. அப்போ எது வந்து நம்மளுக்கு, இது வந்து ஃப்ராக்சர் பாயிண்ட், இதுவும் இங்கே ஃப்ராக்சர் பாயிண்ட். அப்போ ஃப்ராக்சருக்கு முன்னாடி எது வந்து லார்ஜ் டிஃபர்மேஷன் நடக்குது நம்மளுக்கு? ஸோ ரப்பரா ஸ்டீலா? லார்ஜ் டிஃபர்மேஷன், என்ன லார்ஜ் ஸ்டெயின் வந்து நம்மளுக்கு எங்கே இருக்கு? லார்ஜ் ஸ்டெயின் வந்து நம்மளுக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டீலில் தான் இருக்குது, ரப்பரில் வந்து ஸோ கம்மியாக இருக்குது. ஸோ அது வந்து நம்மளுக்கு எலாஸ்டிக் ரீஜனை தாண்டணும்னு என்னது? ஸோ ஃபெயிலியர் ஆகிறாரு. அப்போ ஒரு மெட்டீரியல் வந்து டக்டைலா இல்லை பிரிட்டிலா அப்படின்னு வந்து எதாவது சொல்ல முடியாது. எலாஸ்டிக் ரீஜனை மட்டும் சொல்ல முடியாது, அதனுடைய பிளாஸ்டிக் ரீஜனை பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு பிளாஸ்டிக் ரீஜன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மெட்டீரியல் வந்து நமக்கு என்னது? அந்த மெட்டீரியல் வந்து நமக்கு என்னது? மோர் டக்டைல் மெட்டீரியல். ஸோ பிளாஸ்டிக் ரீஜன் வந்து கம்மியாக இருக்கு. இதில் பாருங்க பிளாஸ்டிக் ரீஜன், எலாஸ்டிக் ரீஜன், இது வந்து பிளாஸ்டிக் ரீஜன் கம்மியாக இருக்கு. அப்போ இது வந்து நமக்கு என்னது? ஸோ லெஸ் டக்டைல். ஓகே, ஸோ இதை நோட் பண்ணுங்க. ஸோ டக்டைல் அப்படின்றது வந்து எதாவது சொல்லுவோம் அப்படின்னா, ஸோ பிரிட்டில்னா நோ, இது வந்து நோ பிளாஸ்டிக் ரீஜன் ஆகும். ஸோ நோ பிளாஸ்டிக் ரீஜன். ஆர் வந்து ஸோ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப், ஸோ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப்
பிளாஸ்டிக் ரீஜன் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பிளாஸ்டிக். இப்ப ரப்பர்ல பாருங்க பிளாஸ்டிக் ரீஜன் எவ்வளவு இருக்கு, ஸோ கம்மியா இருக்கு. ஸோ அது வந்து நமக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ பிரிட்டில் அதுல இதுல வந்து நம்மளுக்கு மோர் மோர் போஸ்ட் எலாஸ்டிக், மோர் போஸ்ட் எலாஸ்டிக் தட் இஸ் மோர் பிளாஸ்டிக், மோர் பிளாஸ்டிக் ரீஜன் இருந்துச்சு அப்படின்னா அது டக்டைல் மெட்டீரியல். ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பிரிட்டில் மெட்டீரியல். இது புரிஞ்சா? ஸோ டக்டைல் அண்ட் பிரிட்டில் வச்சு ஏதோ சொல்லுங்க. ஸோ போஸ்ட் எலாஸ்டிக், ஸோ போஸ்ட் எலாஸ்டிக்னா நம்மளுக்கு என்ன, எலாஸ்டிக் தடுத்து வந்து நம்மளுக்கு என்ன ரீஜன் வருது அதுதான் நம்மளுக்கு என்ன. மோர் பிளாஸ்டிக்காக இருந்துச்சு அப்படின்னா டக்டைல், ஸோ நம்மளுக்கு வந்து லெஸ் பிளாஸ்டிக் ரீஜன் இருந்துச்சு அப்படின்னா பிரிட்டில். இப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஸோ த்ரூ த சாப்டர் வந்து ஃபார் டக்டைல் மெட்டீரியலுக்கு வந்து ஃபெயிலியர் கிரைட்டீரியன் வந்து என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபெயிலியர், ஸோ கிரைட்டீரியன், ஸோ ஃபெயிலியர் கிரைட்டீரியன், ஸோ ஃபார் டக்டைல் மெட்டீரியலுக்கு வந்து ஃபெயிலியர் கிரைட்டீரியன் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டக்டைல் ஸோ மெட்டீரியலுக்கு வந்து ஸோ ஈல்டு பாயிண்ட், ஸோ என்ன பாயிண்ட், ஸோ ஈல்டு பாயிண்ட். ஸோ பிரிட்டில் மெட்டீரியலுக்கு வந்து, ஸோ பிரிட்டில் ஸோ மெட்டீரியலுக்கு வந்துட்டு ஸோ நம்மளுக்கு அல்டிமேட் பாயிண்ட், அல்டிமேட் பாயிண்ட். ஸோ ஏன் வந்து நம்மளுக்கு பிரிட்டில் மெட்டீரியல் வந்து ஈல்டு பாயிண்ட் எடுக்க மாட்டோம் அப்படின்னா, ஸோ தட் இஸ் நோ ஈல்டிங் இன் பிரிட்டில் மெட்டீரியல். ஸோ இங்கே ஈல்டிங் இருக்கா, இங்கே பாருங்க இங்கே வந்து ஈல்டிங் இருக்கு, ஸோ இங்கே ஈல்டிங் இருக்கு, இங்கே வந்து தட் இஸ் நோ ஈல்டிங், ஸோ நோ ஈல்டிங், ஸோ நோ ஸோ ஈல்டிங் இன் பிரிட்டில் மெட்டீரியல். சரி, ஏதாவது ஒன்று பண்ணுங்க, ஏதாவது நம்ம பாயிண்ட் சொல்லும் போது இது பண்ணுங்க. ஸோ நோட் பண்ணுங்க. சூப்பர், ஆஃப் பண்ணுங்க. இது நோட் பண்ணிடுச்சு. இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக நோட் பண்ணலாம், ஏன்னா மிக்சிங் டிசைன் வந்து இதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்னது சும்மா ட்ரையல் தான். இதெல்லாம் அஞ்சு தியரி உள்ளே போகும்போது தான் நம்ம ஒவ்வொன்றுக்குமே ஒரு ஒரு டயக்ராம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம ட்ரா பண்ணோம் ஒவ்வொரு தியரிஸ் உள்ளே போகும்போது. இது நோட் பண்ணுறீங்களா? நோட் பண்ணிடுச்சேன். இப்போ இங்கே இந்த பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ ஃபெயிலியர் கிரைட்டேரியன் வந்து, ஸோ டக்டைல் மெட்டீரியலுக்கு வந்து ஈல்டு பாயிண்ட், ஸோ பிரிட்டில் மெட்டீரியலுக்கு வந்து நம்மளுக்கு அல்டிமேட் பாயிண்ட். ஸோ இப்போ இது பாருங்க, இது வந்து நம்மளுக்கு மைல்டு ஸ்டீலு. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு, ஸோ இது ஈல்டு பாயிண்ட் நம்மளுக்கு, இது வந்து அப்பர் ஈல்டு பாயிண்ட், ஸோ இது வந்து லோயர் ஈல்டு பாயிண்ட். ஸோ இங்கே வந்து தர் இஸ் நோ ஈல்டிங், ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு டைரக்டாக எங்கே வரும் அப்படின்னா, ஸோ அல்டிமேட் பாயிண்ட் வந்து. ஸோ இதுல அல்டிமேட் பாயிண்ட் இருக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு, ஸோ டக்டைல் மெட்டீரியலு மைல்டு ஸ்டீலு, ஸோ இது வந்து நம்மளுக்கு அல்டிமேட் பாயிண்ட். இப்போ ஏன் வந்து நம்மளுக்கு, ஸோ டக்டைல் மெட்டீரியல வந்து ஸோ சிம்மா ஈல்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸோ டக்டைல் மெட்டீரியல் வந்து ஸோ என்ன இண்டிகேட் பண்ணும், ஸோ டக்டைல் மெட்டீரியல் வந்து உங்களை வார்ன் பண்ணும், உங்களை வந்து வார்ன் பண்ணும். ஸோ இது வந்து நோ வார்னிங், நோ வார்னிங். இங்கே நடக்கிறது வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா, டக்டைல் மெட்டீரியல்ல நடக்கிறது வந்து உங்களுக்கு கிராஜுவல் ஃபெயிலியர். ஸோ இதுல நடக்கிறது வந்து, பிரிட்டில் மெட்டீரியல் நடக்கிறது வந்து ஸோ சடன் ஃபெயிலியர். ஸோ பிரிட்டில் மெட்டீரியல் என்ன ஃபெயிலியர் நடக்கும் அப்படின்னா, ஸோ சடன் ஃபெயிலியர், ஸோ சடன் ஸோ ஃபெயிலியர். ஸோ டக்டைல் மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு என்ன ஃபெயிலியர் நடக்கும் அப்படின்னா, ஸோ கிராஜுவல் ஃபெயிலியர், ஸோ கிராஜுவல்
ஓகே ஃபெயிலியர். ஸோ பிரிட்டில் மெட்டீரியல் ஃபெயிலியர் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஸோ கேட்டோஸ்கோபிக் ஃபெயிலியர். ஸோ கேட்டோஸ்கோபிக் ஃபெயிலியர், ஸோ கேட்டோஸ்கோபிக் ஃபெயிலியர் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வார்ன் பண்ணாது. ஸோ டக்டைல் மெட்டீரியல் வந்து வார்ன் பண்ணும். ஸோ பிரிட்டில் மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா, ஸோ வார்ன் பண்ணாது. ஸோ அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ணுங்க, ஸோ டக்டிலிட்டி அண்ட் பிரிட்டில்னஸ் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா அப்சல்யூட் ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஸோ டக்டிலிட்டி, ஸோ டக்டிலிட்டி அண்ட் ஸோ பிரிட்டில்னஸ் ஸோ இஸ் நாட் ஏ அப்சல்யூட் ப்ராப்பர்ட்டி. ஸோ நாட் ஏ அப்சல்யூட் ப்ராப்பர்ட்டினா என்ன, அப்சல்யூட் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது வந்து நம்மளுக்கு என்னது, ஸோ எப்பயுமே நம்மளுக்கு என்னது, அது வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. இப்ப டக்டிலிட்டி அண்ட் பிரிட்டில்னஸ் வந்து சப்போஸ் அலுமினியம் வந்து நம்மளுக்கு என்ன மெட்டீரியல், அலுமினியம் வந்து மோர் டக்டைல் மெட்டீரியல். பட் அதை வந்து நீங்க ஹீட் பண்றீங்க அப்படின்னா, ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா இட் பிஹேவ்ஸ் லைக் பிரிட்டில். ஸோ இட் ஸோ பிஹேவ்ஸ் லைக் ஸோ பிரிட்டில். அப்ப உங்களுடைய இது என்ன இருக்கு, ஸோ அதனுடைய ஸோ ப்ராப்பர்ட்டி வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு, ஸோ சேம் அலுமினியம்னா என்னவா இருக்கு ஃபர்ஸ்ட், ஸோ டக்டைலா இருக்கு. பட் நீங்க ஹீட் பண்றதுனால என்ன ஆகுது, ஸோ பிரிட்டில் ஆயிடுது. ஸோ அதனாலதான் என்ன சொல்றோம் அப்படின்னா டக்டிலிட்டி அண்ட் பிரிட்டில்னஸ் இஸ் நாட் ஏ அப்சல்யூட் ப்ராப்பர்ட்டி. இல்ல இல்ல கேட்டோஸ்கோபி. இது என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம், இப்ப நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க, என்ன எக்ஸாம்க்காக படிச்சுட்டு இருக்கீங்க, நீட் எக்ஸாம்க்காக படிச்சுட்டு இருக்கீங்க, நாளைக்கு வந்து ஒரு பிஎஸ்சி போயிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப வந்து எப்படி இருக்கீங்க, ஸோ ஹம்பிளா இருக்கீங்க, ஹம்பிளா போயிருக்கீங்க. ஸோ நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு பிஎஸ்சி போயிட்டீங்கன்னா என்ன வந்துடும், ஸோ உங்களுக்கு மணி வந்துடும், ஸோ அந்த ப்ரெஸ்டீஜியஸ் எல்லாமே வந்துடும். அப்போ நம்ம அது கூட சேர்ந்து என்ன வரும், அது கூட சேர்ந்து நம்மளுக்கு என்ன வரும், ஸோ கான்ஃபிடென்ட் வரும், ஹெட் வெயிட் வந்துடும். ஹெட் வெயிட் வந்துருச்சு அப்படின்னா, ஸோ முன்னாடி எப்படி இருந்தீங்க, ஹம்பிளா இருந்தீங்க, இப்போ எப்படி மாறிடுறீங்க, ஹெட் வெயிட்டா மாறிடுறீங்க. அப்போ வந்து உங்களுடைய ப்ராப்பர்ட்டி என்ன ஆகுது, ஸோ சேஞ்ச் ஆகுது. அப்போ அந்த மாதிரி சேஞ்ச் ஆனீங்க அப்படின்னா, ஸோ அது வந்து உங்களுடைய கேரக்டர் வந்து அப்சல்யூட் கேரக்டர் கிடையாது. அதே மாதிரி தான் இந்த மெட்டீரியல். ஸோ அப்போ லைஃப்ல எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் ஸோ ஹம்பிளாக இருக்கணும். இது ஏன் வந்து நம்ம டக்டைல் மெட்டீரியலுக்கு வந்து ஈல்டு பாயிண்ட் எடுத்துக்கிறோம், நோட் பண்ணிட்டீங்களா, நோட் பண்றது ஸ்பீடை நோட் பண்ணுங்க. ஸோ டக்டைல் மெட்டீரியலுக்கு ஏன் ஈல்டு பாயிண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இது வந்து நம்மளுக்கு கிராஜுவல் ஃபெயிலியரா நடக்கும். ஓகேவா, ஸோ கிராஜுவல் ஃபெயிலியர் அப்படின்னா இப்போ ஒரு ஒரு மிஷின் காம்போனன்ட் வந்து டக்டைல் மெட்டீரியல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன பண்ணும், ஸோ ஸோ வார்ன் பண்ணும். ஸோ அது வந்து நம்மளுக்கு இப்போ சப்போஸ் நம்ம ஒரு பாடியில் வந்து ஏதாவது ஒரு பார்ட் வந்து டேமேஜ் ஆகுது அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு வார்ன் பண்ணுச்சுன்னு வச்சுங்க. ஸோ அது வந்து என்ன டைப், அது வந்து கிராஜுவல் சரி, அதுதான் நம்மளுக்கு என்னன்னா ஈல்டிங் நடக்கும். ஏன்னா இங்க ஈல்டிங் இருக்கு, அதனால நம்மளுக்கு என்ன அப்படின்னா, ஸோ அது வந்து வார்ன் பண்ணும். அப்ப நீங்க டக்டைல் மெட்டீரியல் ஏன் ஈல்டு பாயிண்ட் எடுத்துக்கிறீங்க, ஸோ ஈல்டு பாயிண்ட் ஏன் எடுத்துக்கிறீங்க, அல்டிமேட் பாயிண்ட் எடுக்கலாம்ல, ஸோ ஈல்டு பாயிண்ட் ஏன் எடுத்துக்கிறீங்க, ஈல்டு பாயிண்ட் ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு கேஸ் சொன்னல, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சாஃப்ட் இருக்கு, ஸோ அது பியரிங் கீழ இருக்கு, அப்ப நம்ம கிளியரன்ஸ் வந்து நமக்கு என்னவா இருக்கு, ஸோ கம்மியா இருக்கு. பட் அதே வந்து நீங்க லோடு கொடுக்கும் போது அது ஃபெயிலியர் ஆகுதா, ஸோ சடனாக ஃபெயிலியர் ஆகுதா, என்ன ஆகுது, லோடு கொடுக்கும்போது டயாமீட்டர் என்ன ஆகுது, ஸோ டிக்ரீஸ் ஆகுது. அப்போ டயாமீட்டர் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா, நீங்கள் லோடு கொடுக்க கொடுக்க அங்கே என்ன நடக்குது, அங்கே ஈல்டிங் நடக்குது. அப்போ ஈல்டிங் நடந்தாலே நம்மளுக்கு என்ன ஆயிடுது, அது ஃபெயிலியர் அக்கர் ஆகலை, பட் அது என்ன பெர்ஃபார்ம் பண்ண முடியல, அவங்களுடைய அசைன்டு ஃபங்க்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியல. இப்போ ஏன் பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா, அந்த கிளியரன்ஸ் வந்து அதிகமாயிருக்கு. அப்ப நம்ம இங்க டக்டைமீட்டர்ல ஏன் ஈல்டிங் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இது வார்ன் பண்ணும். பட் இந்த ஈல்டிங்கை நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே என்ன ஆயிடும், உங்களுக்கு
ஸோ மெட்டீரியல் வந்து உங்களுக்கு என்ன ஆகாது, பிரேக் ஆகாதுங்க, பட் அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து என்ன அது பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நீங்கள் ஒரு டக்டைல் மெட்டீரியலாக இருந்தீங்க அப்படின்னா, ஸோ ஈல்டு பாயிண்ட் கரஸ்பாண்டிங்காக டிசைன் பண்ணுறீங்க வச்சுக்கோங்கன்னா மீனிங். ஸோ ஒரு மெட்டீரியல் வந்து ஈல்டு பாயிண்ட்டுக்கு மேலே போகக்கூடாது. ஸோ ஈல்டு பாயிண்ட்டுக்கு மேலே போகல அப்படின்னா நமக்கு என்ன அது சேஃபாக இருக்குது. ஈல்டு பாயிண்ட் மேலே போயிடுச்சு அப்படின்னா அது சடனாக ஃபெயிலியர் ஆகாது. பட் என்ன பண்ணாது, அது அதனுடைய அசைன்டு ஃபங்க்ஷனை பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணாது. ஸோ அதனால தான் டக்டைல் மெட்டீரியலுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிறோம், ஸோ ஈல்டு பாயிண்ட் எடுக்கிறோம். பட் பிரிட்டில் மெட்டீரியல் அப்படி கிடையாது, இது எந்த ஈல்டு ஷோ பண்ணாது. இது வந்து நம்மளுக்கு என்ன ஃபெயிலியர், ஸோ என்ன டைப் ஆஃப் ஃபெயிலியர், நம்மளுக்கு சடன் ஃபெயிலியர். அப்போ இதில் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா அல்டிமேட் பாயிண்ட். ஸோ மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸை விட நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் ஆகிறது என்னவா இருக்கிறோம், ஸோ கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி வந்து நம்மளுக்கு ஸோ கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகாது, ஸோ ஃபெயிலியர் வந்து அக்கர் ஆகாது. ஸோ அதுதான் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ நோட் பண்ணுங்க. ஸோ இங்கே வந்து ஏன் வந்து ஈல்டு பாயிண்ட் ஏன் எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஸோ ஈல்டு பாயிண்ட் ஏன் எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஸோ டைமென்ஷன் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ டைமென்ஷன், ஸோ மே இப்போ லாஸ்ட்டாக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால அந்த ஷாப்ல கிளியரன்ஸ் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ டைமென்ஷன் வந்து மேபி சேஞ்ச் ஆகும். ஸோ டைமென்ஷன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு என்ன மீனிங், ஸோ இட் டஸ் நாட் பெர்ஃபார்ம், ஸோ இட் ஸோ டஸ் நாட் ஸோ பெர்ஃபார்ம், ஸோ இட்ஸ் அசைன்டு ஃபங்க்ஷன், ஸோ இட்ஸ் அசைன்டு ஸோ ஃபங்க்ஷன். அதனால ஈல்டு பாயிண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா ஈல்டு பாயிண்ட் மேலே ஸ்ட்ரெஸ் கிராஸ் ஆகக்கூடாது. அப்படி கிராஸ் ஆச்சு அப்படின்னா அது அந்த ஃபங்க்ஷன் கரெக்டான ஃபங்க்ஷன் பண்ணாது. அதே இது பிரிட்டில் மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு கேட்டாஸ்ட்ரோபிக் ஃபெயிலியர் அப்படின்னா இங்கே எந்த ஒரு இண்டிகேஷனுமே கொடுக்காது இந்த மெட்டீரியல். ஸோ சடனாக என்ன ஆகும், ஸோ ஃபெயிலியர் ஆகும். அப்போ த்ரூ அவுட் த சாப்டர் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, த்ரூ அவுட் த சாப்டர் வந்து டக்டைல் மெட்டீரியலை நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ என்ன ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கணும், ஈல்டு ஸ்ட்ரெஸ். பிரிட்டில் மெட்டீரியல் எடுத்து பிரிட்டில் மெட்டீரியல் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கணும். ஓகேவா, இது நம்ம திரும்பி திரும்பி இந்த சாப்டர்க்குள்ள சொல்ல மாட்டோம். ஸோ டக்டைல் மெட்டீரியல் அப்படின்னா டேரெக்டாக ஸோ சிக்மா ஈல்டு, பிரிட்டில் மெட்டீரியல் அப்படின்னா ஸோ சிக்மா அல்டிமேட் வந்து நம்ம ஞாபகம். ஸோ நெக்ஸ்ட் ஸோ அப்போ இப்போ நம்ம ஏன் வந்து இந்த தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர் வந்து நம்ம படிக்கணும், இப்போ தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர் வந்து இப்போ ஏன் படிக்கணும் அப்படின்ற கொஸ்டின் வந்து நம்மளுக்கு அரைஸ் ஆகுது. ஸோ ஏன் படிக்கணும் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள் பாடியை டெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ என்ன பண்ணுறீங்க, ஸோ டெஸ்ட் பண்ணுறீங்க, பாடியை டெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு என்னென்ன தெரியும், ஸோ சுகர் எவ்வளோ இருக்குது, ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது, ஸோ அந்த மாதிரி நம்ம ஸோ லிவர் கண்டிஷன் எப்படி இருக்குது, ஸோ கிட்னி எந்த மாதிரி வேலை செய்யுது, இந்த மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். இந்த டெஸ்ட் பண்றதுனால உங்களுக்கு என்ன ஐடியா கிடைக்குது, இப்போ நீங்களாம் யங் ஏஜ், உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஒரு 60 70 இந்த மாதிரி டெஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுங்க, அவங்க ஏன் டெஸ்ட் பண்றாங்க, ஸோ என்ன டெஸ்ட் பண்றாங்க, எதுக்காக டெஸ்ட் பண்றோம், நம்ம என்ன பர்பஸ்க்காக டெஸ்ட் பண்றோம். ஸோ அதாவது வர்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணலாம், அதை அரெஸ்ட் பண்ணலாம். ஸோ ப்ரிகாஷனுக்காக என்ன பண்றாங்க, ஸோ டெஸ்ட் பண்றாங்க. அதே மாதிரி தான் ஸோ இந்த தியரிஸ்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ப்ரிகாஷன் மாதிரி நம்ம, ஸோ ஃபெயிலியர் வந்து அக்கர் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து என்ன நடக்குது, ஸோ இவ்வளோ லோன் அப்ளை பண்ணீங்கன்னா ஃபெயிலியர் அக்கர் ஆகும், ஸோ அக்கர் ஆகாது அந்த மாதிரி. அப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம், ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு இந்த தியரிஸ் எல்லாம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மெட்டீரியல் வந்து ஸோ ஃபெயிலியர் ஆகாமல் இருக்குமா, ஸோ மெட்டீரியல் வந்து ஃபெயிலியர் ஆகாமல் இருக்குமா. இப்போ எல்லா தியரியும் நீங்கள் படிக்கிறீங்க, அந்த தியரிக்கு அக்கார்டிங்காக பிரிட்டில் மெட்டீரியல்லாம் ஸோ அந்த மாதிரி டிசைன் பண்ணுறீங்க, டக்டல் மெட்டீரியல் அந்த மாதிரி டிசைன் பண்ணுறீங்க. ஸோ அப்படி டிசைன் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஸோ ஃபெயிலியர் அக்கர் ஆகாமல் அக்கர் ஆகாமல் இருக்கும், நம்ம கேரண்டி சொல்ல முடியுமா, ஸோ சொல்ல முடியுமா. இப்போ நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்க, ஸோ டெஸ்ட் பண்ணிவிட்டு நான் டெஸ்ட் பண்ணதுனால வந்து ஸோ நான் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டேன், ப்ரிகாஷன் வந்து எனக்கு தெரியறதுனால எனக்கு வந்து ஸோ ஃபெயிலியர் வராது அப்படின்னு சொல்ல முடியுமா, உங்களுக்கு இந்த டிசீஸ் வந்து கண்டிப்பாக வரவே வராது அப்படின்னு சொல்ல முடியுமா, ஸோ முடியாது. ஸோ அது வந்து ஒரு ப்ரிகாஷன் தான். அது மாதிரி தான் இந்த தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரிகாஷன் ஐடியா கொடுக்கும், இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்லாம் டெவலப் ஆகுது அப்படின்னா ஸோ இந்த காம்போனன்ட் வந்து ஃபீல் ஆக போகுது, அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். பட் கண்டிப்பாக என்ன சொல்ல முடியாது, ஸோ ஃபெயிலியர் வந்து வராது அப்படின்னு சொல்ல முடியாது.
அப்ப எதுக்காக இந்த தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர் வந்து படிப்போம்? இது வந்து கண்டிப்பா ஒரு கேரண்டி கொடுக்க மாட்டேது, இது வந்து ஃபெயிலியர் அக்கார் ஆகாது அப்படின்னு ஒரு கேரண்டி கொடுக்க மாட்டேது. அப்ப எதுக்காக இதை நம்ம படிக்கணும், எதுக்காக நம்ம படிக்கணும்? எதுக்காக படிக்கணும்? ஸோ ஃபெயிலியர் தியரி வந்து இந்த கேரண்டி கொடுக்குமா? ஸோ ஃபெயிலியர் தியரி டஸ் நாட் கிவ் த ஸோ கேரண்டி இந்த காம்போனன்ட் வந்து ஃபெயிலே ஆகாது அப்படின்னு கேரண்டி வந்து கொடுக்காது. ஸோ பட் இன்னொரு பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, அப்படி அது ஃபெயில் ஆனாலும் எப்படி ஃபெயில் ஆகணும் அப்படின்னா சேஃபா ஃபெயில் ஆகும். அது என்ன சேஃப் ஃபெயில்னா என்ன? ஸோ சேஃப் ஃபெயில் அப்படின்னா என்ன? இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு லேத்தோடைய சக் வந்து ரொட்டேட் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ லேத்தோடைய சக் ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு, இது வந்து சடனா ஃபெயிலியர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ யார் யாரை டேமேஜ் பண்ணும்? ஒர்க் பண்ற ஸோ ஒர்க் பண்ற லேபர் இருக்கார்ல, அந்த எம்ப்ளாயி வந்து நம்மளுக்கு என்னது, அவருக்கு வந்து ரொம்ப ரிஸ்க், ஓகேவா? அதே மாதிரி அது ஃபெயிலியர் ஆகிறதுனால பக்கத்தில் உள்ள காம்பனண்ட்டும் நம்மளுக்கு என்ன டேமேஜ் ஆகும். அப்ப சேஃப் ஃபெயில்னா நம்மளுக்கு என்ன மீனிங் கேட்டால், அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும். இண்டிகேஷன் கொடுத்து ஓகே இது வந்து நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆக போகுது அப்படின்றது வந்து நம்மளுக்கு இந்த சேஃப் ஃபெயில். அப்போ இந்த தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர் ஃபுல்லாக நம்மளுக்கு என்ன இது கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அது வந்து ஃபெயிலியர் ஆகாது அப்படின்னு சொல்லாது. அது ஃபெயிலியர் ஆகும், அது எப்படி ஃபெயிலியர் ஆகும்? ஸோ சேஃபாக வந்து நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர் வந்து படிக்கும். பட் இதெல்லாம் படிச்சுட்டீங்க, இதெல்லாம் வந்து நம்ம டிசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஃபெயிலியர் கண்டிப்பாக ஆகாது அப்படின்னு சொல்ல முடியாது. அது வந்து ஃபெயிலியர் ஆனாலும் எப்படி ஃபெயிலியர் ஆகும்? ஸோ சேஃபாக வந்து நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகும். ஓகே, ஸோ அதுதான் நம்முடைய முக்கியமான எய்ம். ஸோ இதில் வந்து மொத்தம் உங்களுக்கு ஒரு 5 தியரி இருக்கு, ஓகேவா? ஸோ என்னென்ன தியரி அப்படின்னா, இதை நோட் பண்ண வேணா, மேக்சிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி, அதுக்கு வந்து அதுக்கடுத்து வந்து மேக்சிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் தியரி, ஸோ அதுக்கடுத்து மேக்சிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரி, ஸோ அதுக்கடுத்து மேக்சிமம் டிஸ்டார்ஷன் எனர்ஜி தியரி. ஸோ இது மாதிரி ஒரு 5 டைப் ஆஃப் தியரி இருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் எதில் படிப்பீங்க அப்படின்னா, ஸோ ஸ்டாட்டிக்ல படிப்பீங்க. அதே டைனமிக்ல போகும்போது உங்களுக்கு சோடர்பர்க்கு, ஸோ குட்மேனு, ஸோ குட்மேனு, ஸோ மாடிஃபைடு குட்மேனு, ஸோ கர்பரு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தியரிஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு. ஓகே, ஸோ இதை நோட் பண்ணி அப்புறம் ஏன்னா இது நடத்துறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக புக்ஸ் படிக்கணும், பிரின்சிபல் ஸ்டூடெண்ட்ஸு, அதை நான் ஈவினிங் ரிவைஸ் பண்ணிவிட்டு அது நடக்கும். ஸோ இது வரைக்கும் புரியுதா? இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டாக தான். இது ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துருக்கோம். ஸோ பிரிட்டில் மெட்டீரியல்ல என்ன டைப் ஆஃப் ஃபெயிலியர் நடக்கும்? ஸோ பிரிட்டில் மெட்டீரியல்ல என்ன டைப் ஆஃப் ஃபெயிலியர் நடக்கும்? சடன் ஃபெயிலியர். அதுக்கு நேம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஸோ கேட்டோஸ்ட்ரோபிக் ஃபெயிலியர். ஸோ டக்டைல் மெட்டீரியல்ல என்ன டைப் ஆஃப் ஃபெயிலியர், ஸோ என்ன டைப் ஆஃப் ஃபெயிலியர் வந்து நமக்கு நடக்கும்? ஸோ ஸ்லோ ஃபெயிலியர் வந்து அது இண்டிகேஷன் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ வார்ன் பண்ணோம். ஸோ பிரிட்டில் மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு என்னது, ஸோ வார்ன் பண்ணாது. இதுல ப்ரை கிரைட்டீரியன் வந்து நம்மளுக்கு என்னது, சிக்மா ஈல்டு. ஸோ சிக்மா ஈல்ட கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா மெட்டீரியல் வந்து 2 பீஸா பிரேக் ஆகாது. அது என்ன பண்ணாது? ஸோ அதனுடைய அசைன்டு ஃபங்க்ஷன் வந்து பண்ணாது. அதனால நம்ம டக்டைல் மெட்டீரியல் டிசைன் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் கிராஸ் பண்ணாம பார்த்து, அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் கிராஸ் பண்ணுது அப்படின்னா அது வந்து ஃபங்க்ஷன் பண்ணாது, பிரேக் ஆகாது. பிரேக் ஆகிறதுக்கு எங்க போய் பிரேக் ஆகும்? ஃப்ராக்சர் பாயிண்ட்ல தான் போய் பிரேக் ஆகும். அல்டிமேட் தாண்டிடுச்சு அப்படின்னா அது ஈல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஈல்ட் ஆகுதுன்னா நம்மளுக்கு என்னது, ஸோ இண்டிகேஷன். ஸோ இண்டிகேஷன், ஸோ அந்த இண்டிகேஷன் கொடுத்துட்டு தான் ஃபெயிலியர். பட் அவனுடைய பர்ஃபார்ம் ஈல்ட கிராஸ் பண்ணிட்டாலே அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணாது. ஸோ இங்கே பிரிட்டில் மெட்டீரியல் வந்து தெர் இஸ் நோ ஈல்டிங், ஈல்டிங்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு என்ன ஆயிரும், ஸோ சடன் ஃபெயிலியர். வான்லாம் இது பண்ணவே பண்ணாது, சடனாக ஃபெயிலியர் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப முன்னாடியே டிசைன் பண்ணணும். இப்போ நம்ம படிப்போம் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்லாம் இதை ரீச் பண்ணவே கூடாது, ஏன்னா பிரிட்டில் மெட்டீரியல் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். என்ன ஆகும், இதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஈல்டு ஸ்ட்ரெஸ் கிராஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு என்னது, ஜஸ்ட் கொஞ்சம் ஈல்டிங் நடக்கும். அப்போ அது வந்து என்னது, சடனாக ஃபெயிலியர் ஆயிடாது. ஓகேவா, இந்த காம்போனன்ட் வந்து அதனுடைய ஃபங்க்ஷன் பண்ணால் ஃபெயிலியர் ஆகும். பட் இங்கே பிரிட்டில் மெட்டீரியல் என்ன ஆகும், அல்டிமேட்டை தாண்டினீங்க அப்படின்னாலே சடன் ஃபெயிலியர். அப்போ எல்லாத்துக்குமே ப்ராப்ளம் தான், அந்த மிஷினுக்கும் ப்ராப்ளம் தான், இந்த ஒர்க் பண்ணுற எம்ப்ளாய் எல்லாத்துக்கும் ப்ராப்ளம். அப்போ இந்த இதெல்லாம் நம்ம அல்டிமேட்டுக்கு ரொம்ப முன்னாடியே என்ன பண்ணணும், ஸோ ஸ்டாப் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி காம்போனண்டை வந்து டிசைன் பண்ணணும். அது எல்லாமே படிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தியரிஸ் வந்து படிப்போம். ஸோ இது நோட் பண்ணுங்க.